ஹலோ வியூவர்ஸ், நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சேனலுக்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது. ஆல் ரவுண்டர் கே கே இருந்து திருப்பூர் குமரன் அப்படிங்கிற என்னோட ஊர்ல இருந்தும் என்னோட பேர்ல இருந்தும் பாதி எடுத்து திருப்பூர் குமரன் அப்படின்னு நம்ம சேனல் மாத்திருக்கோம். இந்த சேனல் பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவோட இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். 3000 கோடி செலவுல சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை குஜராத்ல அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரையும் அவர் யாரு என்ன நமக்கு யாருமே தெரியாது. சிலை அமைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்தியாவின் ஒற்றுமைக்காக அந்த சிலை அமைச்சிருக்காங்க. சிலை அமைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற ஒருத்தரோட வாழ்க்கை வந்து இவ்வளவு பெருசா இருந்திருக்குமோ, ஒருவர் ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கலாமோ, அதனாலதான் வந்து இவருக்கு 3000 கோடி அளவுல வந்து ஒரு சிலை செஞ்சிருக்காங்களோ அப்படிங்கிற நமக்கு தோணி அவரை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு உத்வேகம் நம்ம கொடுத்துருக்கு. சரி, ஓகே, அவரை பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்க குஜராத் மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு. இதுல இருந்து என்ன அவர் கத்துக்கிட்டாருன்னா, ஒரு அடிப்படை மனிதரோட வாழ்க்கை தரம் அவருக்கு எப்படி இருக்குன்னு அவர் தெரியும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சர்தார் வல்லபாய் பட்டேலோட அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப கடவுள் பக்தி சொல்லலாம், ரொம்ப அதிகமா கடவுள் பக்தி கொண்டவர். என்ன ஆகுது இதுல அப்படின்னா, வல்லபாய் பட்டேல் சின்ன வயசுல இருந்து இருக்கும்போது இவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட டெய்லி 20 கிலோமீட்டர் நடந்தே கூட்டிட்டு போவாரமா. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி நாராயண் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரமா. 20 கிலோமீட்டர் நடந்தே டெய்லியும் கூட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்ற அளவுக்கு இவங்க அப்பாவுக்கு சாமி பக்தி அதிகமா இருந்திருக்கு. சோ இது வந்து நாலப்போக்கில் இது நடந்துட்டே இருக்கும்போது வல்லபாய் பட்டேலுக்கு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமையா வந்து அவருக்கு உருவாகுது. வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா படிக்க படிக்க அவருக்கு என்ன தோணுது, நம்ம ஏன் ஒரு வக்கீல ஆகக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கட்டத்துல அவருக்கு தோணுதுனால அதுவே அவருக்கு வந்து வாழ்க்கையோட லட்சியமா மாறு. வக்கீல் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே அவர் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. வக்கீல் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க இந்தியாவில படிப்பு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல போயிட்டு வக்கீல் படிப்பை வந்து அவர் தொடர்ந்து இருக்காரு. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட வக்கீல் படிப்பை முடிச்சிடறாங்க. முடிச்ச கையோட கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு திருமணமும் நடைபெறுது. இதுல இருக்கும்போது அவர் கோர்ட்ல ஒரு கேஸ்ல வாதாடும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃபுக்கு 1909 உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு புற்றுநோய். இவர் ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்க்க முடியாத சூழ்நிலை. அந்த கேஸ்ல இவர் போய் வாதாடியே ஆகணும். வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வச்சு ஒருத்தர் வந்து விசாரணை செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப வல்லபாய் பட்டேலோட அசிஸ்டன்ட் ஒரு துண்டு சீட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது. ஒரு நியூஸ் வந்தது என்னன்னா, புற்றுநோயால் உங்கள் மனைவி இறந்து விட்டால் உடனே போறாரு. அவர் மனைவி இருக்கும் போது அவர் வெறும் 33 வயசு தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மறுமணமும் எந்த பெண்ணையும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இதுல இருந்து அவர் எவ்வளவு அளவு கடந்த ஒரு பாசம் வச்சிருந்தார் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு மகாத்மா காந்தியோட இயக்கங்கள் வந்து இவரோட ஈர்க்கப்பட்டு அவரோட கொள்கைகளை பின்பற்றி நடக்க ஆரம்பிக்கிறார். காந்தியோட தலைமையில வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் துணை பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேல் நியமிக்கப்படுறார். முதல் உள்துறை அமைச்சராகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் நியமிக்கப்படுறார். இவர் ஏன் நம்ம வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உள்துறை அமைச்சரான முதல் கையாக இவர் பண்ண ஒரே வேலை என்ன தெரியுமா, இந்தியா வந்து இணைக்கிறது. 562 மாகாணங்களையும் சமஸ்தானங்களையும் பாத்தீங்கன்னா ஒரே ஆளா இவ்வளவு பெரிய மேப்பா இந்தியா வர்றதுக்கு முதல் காரணம் இவர் தான். அப்போது இருந்த குறுநில ஆட்சி மன்னர்களையும் இவர் தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு தூண அமைஞ்சிருக்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அதனாலதான் அவர் வந்து இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலோட குஜராத்தில் அமைஞ்சிருக்க 3000 கோடி மதிப்புள்ள ஒரு சிலை வந்து உருவாக்குனாங்க. 2018 ஓபன் பண்ணப்பட்டது வந்து இந்தியா இருக்கிற உலகம் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது, ரைட்டா? ஏன்னா உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய சிலை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுக்கு அடுத்துதான் எல்லா சிலைகளும். இந்த சிலையை பத்தி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாமே வந்து கேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ஏழை நாட்டுக்கு வந்து 3000 கோடி செலவுக்கு ஒரு சிலை தேவையா, எதுக்கு இது, இது வந்து மக்களுக்காக செலவு இல்லாமே எதுக்கு 3000 கோடி அளவுக்கு வந்து நம்ம இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. இதற்கான காரணத்தை நம்மளும் தேடும் போது சிலை வந்து நியூஸ் கிடைச்சது. என்ன அப்படின்னா, இது 100% உண்மை நான் சொல்ல முடியாது. கேள்விப்பட்ட நியூஸ் என்ன அப்படின்னா, 3000 கோடி செலவுல அமைக்கப்பட்ட வல்லபாய் பட்டேலோட சிலையில் பாத்தீங்கன்னா அது பார்க்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்
சுல்தானோட இடத்தை ஃபுல்லா ஆக்குபை பண்ற மாதிரி பாத்துருக்கோம். இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, வல்லபாய் பட்டேலோட கண்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த சிலையில இருக்கிற கண்கள்ல பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து அதிநவீன கேமராக்கள் வந்து அந்த இடத்துல பொருத்தப்பட்டதாகவும், அதன் மூலமா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட எல்லா இடங்களையும் அதனால கண்காணிக்க முடியும் அப்படிங்கறதுனாலயும் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது உண்மையா இல்லையான்னு தெரியல, தெரிஞ்சு சொல்லுவோம். வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாராமா, எது அவருக்கு தோணாலும் டக்கு டக்குன்னு ஓப்பனா சொல்லிடுவாராமா. யார் மனசு காயப்படுத்துது யார் மனசு காயப்படுத்தாது அப்படிங்கிறது கூட யோசிக்க மாட்டாராமா. வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் லக்னோ பொதுக்கூட்டத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச சமயம் இல்லையா, அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சதுனால காஷ்மீர்ல இருக்கிற முஸ்லீம்களும் ஹைதராபாத்ல இருக்கிற முஸ்லீம்களும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாகிஸ்தானோட கொள்கையில பின்பற்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்துக்களே அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவர் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது அவருக்கு தெரியல, ஹிந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு ஓப்பனா பேசிட்டாரு. இதனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அப்போ இருந்த முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காந்திஜி கிட்டையும் ஜவஹர்லால் நேரு கிட்டையும் நேரடியாவே வந்து புகார் அளிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றது அப்படின்னு அப்போ இதெல்லாம் பொறுமையா கேட்ட காந்திஜி வந்து ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படி அனுப்பி வச்சிட்டாரு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு அப்படி பாத்தீங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச சமயத்துல நாடு பிரிவினை நிதி அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து ஒரு 55 crores அதாவது 55 crores வந்து கொடுக்க வேண்டி இருந்தது. ஆனா வந்து வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகளை விதித்திருந்தார். அப்ப இருந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு எரிச்சல் அடைய செஞ்சிருச்சு. அவங்க உடனே காந்தி கிட்ட எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் கடைசி வரையும் நாங்க கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றாட்டி இந்த 55 crores தர முடியாது அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் தெளிவா சொல்லிட்டாரு. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த காந்திஜி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உண்ணாவிரதம் இருக்கிற அளவு போயிட்டாரு. சோ இதை வந்து கேள்விப்பட்ட நம்ம வல்லபாய் பட்டேல் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம பாகிஸ்தான் கொடுக்க வேண்டிய 55 crores அப்பயே அவர் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. இதுல இருந்து காந்தி மேல எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவா புரியுது. நம்மளோட திருப்பூர் குமரன் சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க, மறக்காம நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்திலேயே பெல் நோட்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். அவனு தப்ப நினைச்சுக்க மாட்டேன். ஓகே, அன்டில் பாய், கிஷோர் குமார். Yeah.